வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அத்தாரிட்டி புதுசாக ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க ஐஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்டுக்காக. இதனால நீங்கள் நிறைய பணம் சேவ் பண்ணலாம் ரோட் டேக்ஸ் பே பண்ணுறதுல. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஎன் சீரிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கிறப்ப என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாக கார் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கான டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். அதாவது ரோட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் பிளைஸ்ல இருந்து 15 வருஷத்துக்கு நீங்க கார் வாங்குற டைம்லயே வந்து பே பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்க கார் 5 வருஷத்துலயோ இல்ல 10 வருஷத்துலயோ விற்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் ஹேண்டா வாங்க போறவரு நீங்க பே பண்ண டாக்ஸ்லயே வந்து அவரு டிரைவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். பட் இப்ப இந்த ஐஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 வருஷத்துக்கான டாக்ஸ் பே பண்ணா போதும். அதுக்கப்புறம் அகைன் நீங்க 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எகைன் 2 வருஷத்துக்கு நீங்க பே பண்ணணும். அந்த மாதிரி 2 வருஷமா நீங்க ரோட் டாக்ஸ் பே பண்ணா போதும். சோ கார் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்டா நீங்க பே பண்ற மாதிரி இருக்காது. இன்னொரு விஷயம் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட் டாக்ஸ் நம்ம பே பண்றது பாத்தீங்கன்னா எக்ஷோரூம் பிரைஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப புதுசா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே என்ன டிராப்ட் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருந்து ரோட் டாக்ஸ் பே பண்ணா போதும், எக்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து ரோட் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. எக்ஷோரூம் பிரைஸ் என்னன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
நீங்க கார லோன் எடுக்க போறவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க எடுக்க போற லோன் வந்து ஒரு 1% வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட்ல சேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க 15 வருஷத்துக்கு உண்டான டாக்ஸ் பே பண்ண போறதுல நீங்க 2 வருஷத்துக்கு மட்டும்தான் டாக்ஸ் பே பண்ண போறீங்க. ஸோ அதனால ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு கம்மியாகும். இப்போ நீங்க 5 வருஷத்துக்கோ இல்லை 7 வருஷத்துக்கோ லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைம்ல இந்த ரோட் டாக்ஸ் கட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இஎம்ஐல மிச்சமாகும். ஸோ இந்த டிராஃப்ட் ப்ரொபோசல் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா லோன் போட்டு வண்டி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்.